கப்போட நடக்கல்ல வந்து நல்லா வறுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதே அளவுக்கு கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை, ஒரு 15 முந்திரி, 15 பாதாம் பருப்பு, ஒரு 20-25 போல் பிஸ்தா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேரிச்சம்பழம், கொஞ்சம் போல் வெள்ளை எள், அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து ஒரு கப்பு, அதுக்கப்புறம் தேன் தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும், அதாவது கடலையை வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன், மீதி எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையே வறுத்துக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதுங்க. அதாவது இதில் ஒரு டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாவே அந்த நாள் ஃபுல்லாக நம்ம எனர்ஜியாக இருக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த நட்ஸ் பார் வந்து ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ரூபா வருது கடையில் வாங்கும்போது. இதை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துக்கலாம், இதை பார் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம், அல்லது உருண்டையாகவும் பிடிச்சி கொடுக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கன்னு பார்த்துடலாம். இப்போ ஒவ்வொரு பொருளாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை லைட்டாக சூறி அந்த கலர் மாறினா உடனே எடுத்துக்கலாம். இப்போ வறுபடட்டும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனாலே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் எடுத்து ஒவ்வொரு பொருளாக வறுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே போல் பாதாமே வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்போ நல்லா வந்து வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாதாமே நம்ம எடுத்துக்கோம். அதுக்கப்புறமா பிஸ்தாவை சேர்த்துக்கலாம். பிஸ்தா நல்லா வறுபடட்டும். பிஸ்தாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா உப்பி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிஸ்தாவே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரியை சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நிறையவோ கூடவோ குறைச்சவோ போட்டுக்கலாமா, எனக்கு இருக்கிறத நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கூட நட்ஸ் சேர்த்து செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ரொம்ப ஹெல்த்தியானது. தனியாக நட்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி உருண்டையாவோ அல்லது கடலை மிட்டாய் மாதிரியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ முந்திரி நல்லா வறுபடட்டும். இப்போ முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் நான் எடுத்துக்கிறேன். எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வெடிக்காதனாடி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே அது வெடிச்சிரும். வெள்ளை எள்ளு சேருங்க, இப்போ சூப்பராக இருக்கும். கருப்பு எள்னா கொஞ்சம் கலர் மாறின மாதிரி இருக்கும், அதனால் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா போட்டனாடே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெடிச்சு எல்லா எள்ளும் வெளியே போயிடும், அதனால் லைட்டாக சூடானனாடி நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன், எள்ளு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். கடைசியாக ஓட்ஸை நம்ம ஒரே ஒரு கரெட்டு பெறத்துக்கலாம். அந்த ஹீட்லேயே போதும். இப்போ நான் ஓட்ஸையும் எடுத்துக்கிறேன். நான் இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்து பேரிச்சம்பழத்தை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்து போகிறேன். மிக்சியில் வந்து பேரிச்சம்பழத்தை எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் நான் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நல்லா இது பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக பிடிச்சி வச்சுக்கலாம், அல்லது பார் மாதிரியே நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து உருண்டைகளாக பிடிச்சி கொடுத்துறேன். இப்போ நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சமோல இந்த மாதிரி நெய் தடவிட்டு, கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன பாலாக நான் உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். ஓட்ஸ் சேர்த்துருக்கனால நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்குங்க, நல்லாயிருக்கு சாப்பிட. கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நான் உருண்டையே பிடிச்சி எடுத்துக்கிட்டு போகிறேன். இப்போ எல்லா தோசையும் நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான நட்ஸ் மட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் போட்டாவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சத்தம் கேட்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும்.
கண்டிப்பா இதேபோல் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கம்மா.